முதலாவதாக எழுத்தாளர் லியாகத் அலிகான் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அப்படி எல்லாம் பேசினா பேச மாட்டாரு. உட்கார்ந்து விஜயகாந்த் அவர்கள் செயல இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜெயிலர் மாதிரி டபுள் மடங்கு படம் வந்திருந்திருக்கோம். உண்மையான உச்சக நட்சத்திரம் அவருக்கு கழுத உதவி வாங்கி எனக்கு பல நாள் இடுப்பு வலி வந்திருக்கு. அவருடைய வசனங்கள், அவர் பேசுற வசனங்களுக்கு பின்புலமா மின்சாரம் பாய்ச்சல வசனத்தை படைந்தவர். அவர் வசனங்களை கேட்டா திரையரங்களை இங்க பாருங்க, மயிர் அப்படியே நிக்கும், மயிர் குச்சி அறியும். அப்படிப்பட்ட ஆளை யாக்க தள்ளிகான் அண்ணல் பறக்கணும், தீ பத்திக்கணும். பாருங்க, புரட்சிகரமான எழுத்தாளர் மாமா லியாகத் அலிகான் அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரியவர்களே, அரங்கத்திலே நிறைந்திருக்கின்ற அன்புக்குரியவர்களே, பத்திரிகை ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். அண்ணல் தெரிக்கிறோம் மன்சூர் அலிகான் சொன்னாரு, நான் துவங்கி இருக்கேன், அதனால முதல்ல தென்றலாவே தொங்குவோம். நான் துவக்க உரை மாதிரி அமைஞ்சதுனால மன்சூர் அலிகானுடைய துவக்க காலத்துக்கு நாங்க கொஞ்சம் போயிட்டு வரேன். நான் அயுப்கான்ங்கிற ஒரு உதவி இயக்குனர் எங்கிட்ட மன்சூர் அலிகான அறிமுகப்படுத்தி வச்சார், நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு அப்படின்னு. என் வீட்டுக்கு வருவார் மன்சூர் அலிகான், அப்புறம் பைக்ல வந்து பைக்கை நிறுத்திட்டு வந்து என் மனைவிய பாபி ஒரு டீ கொடுங்கன்னு உத்தரவு போட்டு அறிமுகமான ஆரம்பத்திலேயே டீ வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துட்டு போவார். இப்படி சில நாட்கள் அந்த தெருவில் இருக்கவங்க சின்ன பசங்கள இருந்து பெரியாளுங்கள இருந்து பாட்டியில இருந்து கிளவியில இருந்து யாரு தம்பி இவன் ஒரு மாதிரியா வந்து இறங்குறான், ஒரு மாதிரியா படியேறான், திரும்பி வரும்போது வேற மாதிரி போறான், பார்க்கவே வித்தியாசமா இருக்கானே அப்படின்னாங்க. அப்ப எல்லாம் படத்துல கேப்டன் பெருமான் கமிட் ஆகல. நான் சொன்னேன் எங்க கம்பெனி படத்துல நடிக்க போறாரு, நீங்க வேணா பாருங்க, இவன் பெரிய நடிகனா வருவான்னு கேப்டன் பெருமான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாலே எங்க தெருமக்கள் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. நான் இப்ராஹிம் ராவுதட்ட போய் அறிமுகப்படுத்தினேன். பாலானந்த் மறைந்து பாலானந்தம் இவரை பத்தி சொல்லியிருக்காரு, அண்ணன் மன்சூர் அலிகான் கேப்டன் பெருமான் படத்துல ஒரு புதுமுகத்தை வில்லனா போடணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நடந்து வர செயல் பேசுற விதம் எல்லாம் பார்த்துட்டு ராவுதருக்கு பிடிச்சு போய் ஓகேன்ட்டாரு. ரொம்ப ஹாப்பியா நான் வந்து நம்ம கூட்டு போனோமே மன்சூர் ஒரு பெரிய படத்துல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லைனா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் வந்து குட்லக் தியேட்டர் இப்ப ஃபோர் ஃப்ரேம், நானும் இப்ராஹிம் ராவுதரும் சத்யராஜரா நடிச்ச வேலை கிடைச்சிருச்சு படம் பார்க்க போனோம். அதுல ஏழு எட்டு அடியால ஒரு அடியாளம் நடிச்சிருக்காப்புல மன்சூர் அலிகான், வேட்டி சட்டை கட்டி மீசையெல்லாம் இல்லாம பார்த்துட்டு ஷாக் ஆயிட்ட ராவுத்தர், என்னன்னு படமே நடிக்கலன்னு சொன்ன நடிச்சிருக்கான் பொய் சொல்லிட்டானேன்னு. ஒண்ணுமே சொல்லாம அப்படியே மௌனமா வந்தாரு. படம் முடிஞ்சு என்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. மறுநாள் சாயங்காலம் நான் பாங்குற ஹோட்டல்ல மனோபாலா சார் டிஸ்கஷன்ல இருக்கேன், மன்சூர் அலிகான் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு சொன்னாப்ல. வந்து என்னன்னு கேட்டேன், ராவுத்தர் வேணான்னு சொல்லிட்டார், என்னைய நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட, நீ ஏற்கனவே நடிச்சிருக்க, நான் புதுமுகத்தான் வில்லனா போடணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் ராவுத்தர் போய் சொல்லி கெட்ட போட்டு டம்மி டைலாக் எழுதி நடிக்க வச்சு காமிச்ச பிறகு ராவுத்தர் உடனே ஓகேன்னாரு. கெட்டப் மாத்தினதுனாலயோ நான் தம்பி டைலாக் எழுதி கொடுத்ததுனாலே ஓகே பண்ணல, மன்சூர் அலிகாரன்ட்ட சரக்கு இருந்தது அதனால ஓகே பண்ணாரு. சரி ராவுத்தர் ஏன் ஓகே பண்ணாரு, கெட்ட பார்த்தனதுக்கா, யார் ஜெயிப்பாங்கிற கணிக்கிற சரக்கு அவர்கிட்ட இருந்தது. அந்த கேப்டன் பிரபாரனுக்கு மன்சூர் அலிகான் எழுதின வசனத்துல லியாகத் அலி எழுதின வசனத்திலையும் சரக்கு இருந்தது.
ஒரு சாதாரணமான வந்து மன்சூர் அலிக்கான சாதனையான மாதிர செல்வமணிக்கும் சரக்கு இருந்தது. இந்த சரக்கு இருக்கிறவங்களா சேர்ந்ததுனால தான் நீங்க சரக்கு மேடையில நான் நின்றுகிட்டு இருக்கேன். நான் அதாவது மன்சூர் அலிக்கானுடைய திரைப்பயணத்துல எனக்கும் பங்கு இருக்கு, அதனால சரக்கோட லாபத்துல நான் பங்கு கேட்க மாட்டேன். சரக்கு லாபம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் லாபம் கொட்டணும்னு நான் என்னுடைய ஆசையில தெரிவிச்சுக்கிறேன். நான் இல்ல இந்த படத்தை பார்த்ததுமே நேரம் டாஸ் வாங்கத்தான் போவாங்க எல்லாருமே. நீங்க ஷேர் வாங்க, இது மன்சூர் அலிக்கான எல்லாரும் வில்லன் நடிகரா தான் பாப்பீங்க. மன்சூர் அலிக்கான் வந்து வெறும் வில்லன் இல்ல, அவன் ஒரு கற்பனாவாதி, சிந்தனாவாதி, முற்போக்கு சிந்தனை உள்ளவன், மனசுல நேர்மையாளன், தூய்மையானவன், யாரா இருந்தாலும் துணிச்சலா கேட்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் தான் மன்சூர் அலிக்கானவன். எனக்கு மகிழ்ச்சி. இந்த முத வந்து கதை என் வீட்டுல வந்து சொன்னாப்ல, வீட்டுக்கு வந்தாப்ல அண்ணன் வீட்டுல இருக்கலான்னு கேட்ட வந்தேன். அண்ணன் இப்படி ஒரு கதை எடுக்க போறேன், நடிக்க போறேன்னா ரொம்ப ரிஸ்கான கதையை சொல்றேன் அப்படின்னா அதானே மன்சூர் அலிக்கான் அப்படின்னு. அந்த ரிஸ்க் என்னங்கறதா நீங்க படத்துல பாத்தீங்க, ட்ரைலர்ல பாத்தீங்க, பாட்டுல பாத்தீங்க. இந்த மாதிரி துணிச்சல் இன்னைக்கு படம் எடுக்கிற வேற யாருக்குமே இருக்காது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. நிச்சயமா அது உங்களுடைய கருத்தா இருக்கும். ஆனவே அந்த சரக்கு மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு மன்சூர் அலிக்கானையும் இயக்குனரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞரை வாழ்த்தி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.